Cinema Crowd. நாம ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நந்தினியும் நந்தினிக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அந்த ஐயாவும் கீழே நின்று பேசிட்டு இருக்கதா அரண்மனைக்கு மாடியில இருந்த விச்சுவும் ராஜசேகரும் பாத்துருவாங்க. பைரவி கிட்ட அந்த கிழவன் என்னமோ பேசிட்டு இருக்கான், அவனுக்கு தான் தெரியும் நந்தினி எந்த ரூபத்துல இருக்கா அப்படின்றத. வா உடனே போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேவேமோ ஓடி வருவாங்க. அதுக்குள்ள அவரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாரு. அப்போ ராஜசேகர் வந்துட்டு பைரவி உன்கிட்ட அவன் என்ன சொன்னா, ஒழுங்கா உண்மையை சொல்லி என்ன சொன்னாம அவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. நந்தினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி நம்ம பைரவியா தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், அதே மாதிரியே அவன் கிட்ட நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவன் என்ன கங்கா நினைச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான், நீ என்னோட நந்தினிக்கு உதவி பண்ணலன்னா வேற யாருமே உதவி பண்ண மாட்டாங்களா, என் நந்தினிக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு, அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மிரட்டிட்டு இருந்தாரு. நான் நந்தினி என்ன ரூபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்து அவனை விரட்டிட்டீங்க. எனக்கு தெரியாதா எப்ப எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, ஒரு யோகினியான எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ராஜசேகர், இல்ல அவன் வந்து உன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க அப்படி பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிரு, நீ தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும், நந்தினி எந்த ரூபத்துல இருக்கா அப்படின்னு தெரியாம நாங்க ரொம்பவே பயந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் சொல்லுவாரு. சரி நாளைக்கு ஒரு பூஜை நடத்தணும், அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்க கண்டிப்பா வரணும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கிருந்து போயிடுவாங்க. அருணோட மாமாவும் அவங்க பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள நந்தினி பார்த்துட்டு இவங்க கங்காக்கு செஞ்ச துரோகம் அவளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளவு சந்தோஷமா இங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட விடாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. தேவசேனா அருணையும் கங்காவையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எடுத்த முயற்சியில தோத்து போயிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்கிருந்து வருவாங்க. அப்பதான் கீழே எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. எல்லார்கிட்டயும் வந்துட்டு நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானா, கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவங்களுக்கு எல்லாம், அப்பாவும் கங்காவும் இன்னும் வரைக்கும் பேசிக்காமலே இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே கண்டுக்காம நீங்க படுக்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. என்ன சொல்ற, அருணும் கங்காவும் பேசிக்க மாட்டாங்களா, என்ன ஆச்சு, எங்க அருண கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அருண் சொல்லுவாரு, ஆமா என் கூட கங்கா பேச மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு தெரியல, வந்ததுல இருந்து கோமாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ அருணோட மாமா அருணுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு, இந்த மாதிரி பண்ண கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், அது மட்டும் இல்லாம கங்காவும் சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படி என்ன ஐடியா கொடுத்துருக்கீங்க, எங்க கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு காமெடியாவே போயிட்டு இருக்கோம். இங்க அருண் ரொம்பவே சந்தோஷத்தோட மேல வருவாரு. அவர் கொடுத்த ஐடியா படி நம்ம நடந்துகிட்டோம்னா கங்காவும் சரியாயிடுவா, நம்ம மேல இருக்க எல்லா கோபமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வருவாரு. அங்க வந்துட்டு கங்கா பெட் எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அருண் வந்துட்டு உள்ள போயிட்டு அவர் கொடுத்த ஐடியா படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ள வருவாரு. அதுக்குள்ள அவர் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நம்ம போயிட்டு அவங்க கொடுத்த ஐடியா படி நம்ம இப்படி பண்ணோம்னா அவளும் சமாதானம் ஆயிட்டு என் மேல இருக்க கோவம் போயிடுச்சா கங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு கங்காவை தொடறதுக்காக பக்கத்துல போவாரு. அதுக்குள்ள கங்கா திரும்பி பாத்துருவா, திரும்பி பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அருணை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அருண் ரொம்ப பயந்துட்டு, இல்ல பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கியா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆமா அதான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருப்பான். ஏதாவது உதவி வேணுமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுவா கங்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.